பாண்டவர்கள் வந்து சூதாடனன் பயனாக தண்டனை பெற்று 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்கில் அதை சரின்னு சொல்லி ஒப்புவிட்டு அவங்க தோற்று போனதுனால வனவாசம் வர்றாங்க. அந்த வனவாசத்தில் வந்து பல சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பல சம்பவங்கள் மூலமாக அவங்க நிறைய வந்து ஒரு படிப்பினை படிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரே இடத்துல அவங்க இருக்கிறது கிடையாது, பல இடங்களுக்கு பல காடுகளுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காடுகள் வழியாக போகும்போது அவங்களுக்கு துணையாக அவங்களோட புரோகிதர்கள் வர்றாங்க. அவங்க மூலமாக பல கதைகள் பல நீதிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பப்போ தர்மபுத்திரன் வந்து சோர்வுற்று இருக்கும் பொழுது நளதமயந்தி கதையை கேட்டுக்கிறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு ஒரு ஒரு தக்க யோசனை ஆலோசனையாக இருக்கு. அப்படி ஒரு சமயம் வந்து ஒரு வனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவருடைய அரணிக்கட்டையை வந்து ஒரு மான் வந்து அதனுடைய கொப்பில் சிக்கிக்கிட்டு அது வேகமாக போகுது. அந்த முனிவருக்கு அதை வாங்கி கொடுப்பதற்காக அதை அந்த மர அரணிக்கட்டையை எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த மானை விரட்டிக்கிட்டே அவங்க போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க, மான் வேகமாக ஓடுல, அது ஓடி போயிடுச்சு. அது ஓடி போன உடனே இவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ரொம்ப டயர்டாயிருது. 5 பேர் நின்று அந்த மூச்சு வாங்குது. அப்போ இவர் தர்மபுத்திரர் சொல்கிறார் நகுலன்ட்ட சொல்லி, ஏன் இது எப்படியாவது தண்ணி இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மரத்தில் ஏறி பார்க்குறான். அங்கே ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறக்கிற இது தெரியுது. அப்போன்னா பேர்ட்ஸ் பறக்குது அப்படின்னா அங்கே குளம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சிட்டு சரி நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், இந்த அம்புலாம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நானும் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். போனால் அங்கே வந்து அந்த குளம் இருக்குது, அந்த குளத்தில் வந்து தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. அதை குடிக்கிறதுக்காக உள்ளே போகிறான். அப்போ அந்த குளத்தினுடைய தேவதை வந்து சொல்லுது, ஒரு யக்ஷன் அவன் சொல்கிறான், கொஞ்சம் நின்றுப்பா, தண்ணி இந்த குளம் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குளம், நீ பாட்டு தண்ணி குடிச்சிடாத, நான் தண்ணி குடிக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல் அப்படின்னு சொல்லி போய் இவன் சுத்தமுத்தம் பார்க்குறேன், யாரையுமே காணும், யாரையும் காணுமே சொல்லிட்டு இது என்னடா அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி நம்ம அவன் தண்ணி தாங்க முடியல, அள்ளி குடிச்சிடுறான். குடித்த உடனே சொத்தம் கீழே விழுந்துடான். கீழே விழுந்த உடனே இவன் தர்மபுத்திரன் என்னடா ரொம்ப நகுலன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சகாதேவா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்புகிறான். இவனும் போகிறான். இவன்ட்டே அந்த யக்ஷன் ஒரு கேள்வி கேட்குது. அவனும் தண்ணியை குடிச்சிட்டு யாரையும் காணவங்க போது தண்ணியை குடிச்சிட்டு நகுலன் மாதிரி அவனும் கீழே விழுந்துடுறான். அப்புறம் அர்ஜுனன் வர்றான், அதுக்கப்புறம் பீமன் வர்றான், எல்லாரும் 4 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. தர்மபுத்திரனுக்கு வந்து என்ன, 4 பேரும் போகிறாங்க, போய் தண்ணியில் எதுவும் விஷம் கலந்துருக்குதா, அதை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவன் போகிறான். போன இடத்துல 4 பேரும் கீழே விழுந்து செத்து கிடக்குறாங்க. செத்து கிடந்த உடனே இவன் அப்படியே பார்க்குறான், தண்ணியில் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அந்த குளத்தினுடைய அந்த யக்ஷன் வந்து சொல்லுது, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து தண்ணியை மோந்தாங்க, தண்ணியை குடித்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேனா, என்னுடைய கேள்விக்கான பதில் நீ சொல்லிட்டேனா, உன்னுடைய நீ தண்ணியும் குடிச்சுக்கிடலாம், உன் சகோதரர்கள் ஒருவரை நான் உயிரோடு எழுப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் வந்தது வந்துட்டேன், உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதில் சொல்கிறதுக்கு தயாராகிட்டான். அப்போ வந்து இவன் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அற்புதமான கேள்வி. அந்த கேள்விகளில் சில இதை நம்ம பார்ப்போம். என்ன அதாவது, முதல் கேள்வி கேட்குது, மனிதன் எவ்வாறு புத்திமானாகிறான் அப்படின்னு கேட்குது. இவன் சொல்கிறான், பெரியோர்களை அண்டுவதால் மனிதன் புத்திமானாகிறான். அதாவது பெரியோர் துணைக்கோடல் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, அந்த மாதிரி பெரியோர்களை அண்டுவதால் மனிதன் புத்திமானாகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பயிரிடுபவர்கள் விவசாயிகளுக்கு எது சிறந்தது, விவசாயிகளுக்கு மழைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து அடுத்த கேள்வி, தனது தாங்கும் சக்தியினால் மனிதனை விட பூமியை விட கனமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவோட மனசு தான் பூமியை விட கனமானது அப்படிங்கும் போது சொல்கிறான். அப்போ வந்து அடுத்தது வந்து, ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அப்படின்னா, தந்தையை விட ஆகாயம் உயர்ந்தது கிடையாது, அவனுடைய தந்தை தான் ஆகாயத்தை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ காற்றை காட்டிலும் வேகமானது எது, அவங்க மனசு காற்றை விட வேகமாக ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ புல்லை விட அலட்சியமாக கருதக்கூடியது எது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மனிதன் கவலையை வந்து அலட்சியமாக்கி விட வேண்டும், அப்போ தான் அவன் வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது அப்படின்னு கேட்கும்.
மீன் தான் தூங்கும்போது கண்களை மூடாமல் இருக்கும். அப்படி பிறந்த உயிரற்ற அசைவற்றி இருப்பது எது அப்படின்னு இருக்க, முட்டை. முட்டை வந்து பிறந்த பிறவும் அசைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கும்போது தன்னுடைய வேகத்தினாலே வளர்வது எது அப்படின்னா, வேகம் ஓட 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 மிக பெருக்கெடுத்து ஓடுவது வந்து நதி தான். அதனால தான் தன்னுடைய வேகத்தினாலேயே வளர்வது நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தன் ஊரை விட்டு போகிறவனுக்கு நல்ல நண்பன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவனுடைய கல்வி. அவனுடைய கல்வி வந்து ஊரை விட்டு போனால் எந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படி சொல்கிறார். அப்போ வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார் அப்படின்னா, அவனுடைய மனைவி. அவனுடைய மனைவிட்ட நல்லா பேசணும், பேசி நட்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். நோயாளிக்கு நண்பன் யார், நோயாளிக்கு நண்பன் நல்ல வைத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாக போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன் அப்படிங்கிறது, சாக போகிறவங்க நிலையில் இருக்கிறவனுக்கு அவன் செய்த தர்மம் தான் அவன் கூட வரும், அவன் தான் உற்ற தோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். புகழ் எதில் நிலை பெற்றிருக்கிறது, ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். நல்லொழுக்கத்தின், அதாவது ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெற்றிருக்கிறது. அப்போது ஒரு மனிதனின் சுகம் எதில் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னா, நல்லொழுக்கம். நல்ல ஒழுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து அவங்க சுகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொர்க்கத்தின் தன்மை எதன் மூலம் நிலை பெற்றிருக்கிறது, சத்தியம். சத்தியம் தவறாமல் இருப்பதினால் அவன் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் சிறந்தது எது அப்படின்னு கேட்டா, நோயில்லாத வாழ்வு, குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த லாபத்தை வந்து நோயின்மை தான் சிறந்த லாபம் அப்படின்னு சொல்றான். ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது அப்படின்னா, ஒரு நமக்கு தெரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன திருப்தி. அந்த மன திருப்தி இருந்தால் அதுதான் அப்படி ரொம்ப சுகமாக இருக்கும். சிறந்த தர்மம் எது, அஹிம்சை. எதை அடக்குவதன் மூலமாக துயரத்தை தவிர்க்க முடியும், மனதை அடக்கினால் துயரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். எதை விடுவதன் மூலம் மனிதன் மற்றவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாகிறான். ஒரு கர்வம் இல்லாமல் இருந்துட்டால், அதை விட்டுவிட்டால், கர்வத்தை விட்டுவிட்டால் எல்லோருடைய அன்புக்கு அன்புக்கும் அவன் பாத்திரமாகி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதை விடுவதன் மூலம் மனிதன் துயரத்தை விட முடியும் அப்படின்னா, கோபத்தை விட்டுவிட்டால் ஒரு மனிதன் துயரத்தையும் விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார், அதே கோபம்தான் மனிதனால் வெல்ல முடியாத பகைவனாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். முடிவே இல்லாத வியாதி எது அப்படின்னா, பேராசை. இதுதான் அந்த ஆசைக்கு வந்து எல்லையே கிடையாது, முடிவே இல்லாத வியாதியும் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எந்த மனிதன் பண்டிதனாகிறான், தர்மத்தை அறிந்து கடைபிடிப்பவனே பண்டிதனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கேள்வியாக கேட்குறான். ஒன்றுக்கொன்று எதிரடையான வழிமுறைகள் கொண்ட அறம், பொருள், இன்பம் ஓரிடத்தில் இருக்கும் பொழுது, சேர்ந்து இருக்கும் பொழுது அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும் போது அந்த இல்லத்தில் அறம், பொருள், இன்பம் எல்லாம் சேர்ந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யக்ஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. நீ சரியாக தான் பதில் சொல்லியிருக்கிற, நான் வந்து வேற யாருமே கிடையாது, உன்னுடைய தகப்பனாகிய தர்மதேவன் தான் உன்னை சோதிப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரை வந்து நீ உனக்கு ஒரு பரிசாக யாரையாவது உயிர்ப்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரை நீ கேட்ப அப்படிங்கும்போது, குந்தியின் மகனாகிய நான் இருக்கிறேன், அதனால மாத்திரையின் மகனாகிய நகுலனை வந்து எழுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, போ இதுலேயும் கூட நீ வந்து உன்னுடைய தந்தையான ஒரு மாத்திரிக்கு ஒரு புத்திரர் இருக்கணும், குந்திக்கு ஒரு புத்திரர் இருக்கணும், நீ கேட்டதுனால உன்னுடைய நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தர்ம தேவதை வந்து எழுப்பி கொடுக்குறாரு. எழுப்பி கொடுத்துட்டு ஏதாவது வரம் கேளு தர்மா யுதிஷ்டரா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அடுத்து அஞ்சாலவாசம் பண்ண போகிறோம், யார்கிட்டையும் படாமல் இருக்கக்கூடிய வரத்தை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அடுத்த அஞ்சாவது வாசம் போறதுக்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க.